Hi friends, welcome back to Riha's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பீர்க்கங்கா கடலைப்பருப்பு போட்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி கூட வெறும் சாதத்து கூடலாம் ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது தேவையான பொருட்கள் எல்லாம் தயாராக வச்சுருக்கேன். பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே தயாராக வச்சுருக்கேன். இது கூட கடலைப்பருப்பு, ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இது முழுசாக மசிகிற மாதிரி வெந்துடக்கூடாது, கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அந்த பருப்பு தெரியணும், நல்லா வெந்திருக்கணும் ஆனால் பருப்பு தெரியணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல தேவையான அளவு இப்ப உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்துல நாம நறுக்கி வச்சிருக்க பீர்க்கங்காயை இதுல சேர்த்துக்கலாம். இது ரொம்ப பொடியான துண்டுகளா நறுக்க கூடாது, கொஞ்சம் மீடியமான சைஸா நம்ம நறுக்கி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப குயிக்கா செஞ்சிடக்கூடியதுங்க, ஆனா ரொம்ப ருசியா இருக்கும். இப்ப பாருங்க, இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுல இப்ப 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் கொஞ்சம் வெந்துக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு, 1/4 வேக்காடு வெந்துருச்சு, தண்ணி நல்லா கொதிக்குது பாத்தீங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த பருப்பை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பருப்பு கூட சேர்ந்து இது இன்னொரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ஓரளவுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க, இப்ப நல்லா
தண்ணிலாம் ஓரளவுக்கு வத்திருச்சு, பருப்பு கூட சேர்ந்து இது நல்லா வெந்துருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பீர்க்கங்காய் சீக்கிரமாக வேகக்கூடிய காய் தான். இப்போ ஒரு ரெண்டு பூண்டு பல்லு நல்லா தோலோட எடுத்து அதை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும். கடைசியாக இந்த பூண்டு சேர்க்கறது இந்த கூட்டோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதான், பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். நம்மளோட சுவையான பீர்க்கங்காய் கூட்டு தயார். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ருசியான பீர்க்கங்காய் கூட்டு தயார். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சப்பாத்தி கூட கூட ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி வந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ரிஹாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.